வணக்கம் நேயர்களே, இன்றைய தினம் நமது சந்தைகள் வந்து ஒரு பெஸ்ட் டேன்னு சொல்லலாம் இந்த வீக்லியே. ஸோ குளோபல் மார்க்கெட் வந்து ஒரு பவுன்ஸ் அப் ஆச்சு. ஏன்னா ஃபியர்லாம் வந்து அதாவது ஒரு சப்சிடைஸ் ஆகிருக்கு. அப்புறம் நியூ ஹோப்ஸ், புதிய ஒரு திருப்பங்கள் சைனாவில் வந்து ஸ்டிமுலஸ் பேக்கேஜஸ். ஸோ அதை வச்சு நிஃப்டி வந்து ஒரு கேப் அப் ஆச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 102 புள்ளிகள் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி அதுலேயே ரொம்ப நேரம் இருந்தது. ஸோ லாஸ்ட் ஹவர் தான் பார்த்தோன்னா கடைசி ஒரு மணி நேரத்தில் ஒரு குட் ரேலி. ஸோ அது மெயினாக அந்த சமயம் யூரோப்பும் பெட்டராக ஓப்பன் ஆகுது. டோ ஜோன்ஸ் பார்த்தோன்னா ஒரு 200 புள்ளிகள் அதிகரித்தது. இவையெல்லாம் சேர்ந்து நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 302.7 சைபர் புள்ளிகள் அதிகரித்து 16,965 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1377, டெக்லைன்ஸ் வந்து 465. ஸோ இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 76.27. இன்றைய தினம் வால்யூம் பார்த்தோன்னாக்க என்எஸ்சி வந்து ரொம்ப லோவர் தான் இந்த ரீசன்ட் ஆவரேஜ்னு சொல்லலாம். செக்டரல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தோன்னா நீங்கள் எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது. ரியாலிட்டி அண்ட் மெட்டல் தான் வந்து லீடிங் த பேக்னு சொல்லலாம். அதுமாதிரி பிஎஸ்சி ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் இண்டஸ்ட்ரீஸும் ஒரு 1.5%லேருந்து 1.8% வரலையும் ஏறி இருக்குன்னு சொல்லலாம். அதுபோல் ஏஷியன் அண்ட் யூரோப்பியன் ஈக்விட்டிஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து ஒரு ரேலி எதிர்பார்த்து சென்றிருக்கிறது. மெயினாக வந்து சைனாவுடைய சீனியர் ஆஃபிஷியல் என்ன இண்டிகேட் பண்ணியிருக்காருனாக்கா, பெய்ஜிங் வந்து இந்த வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமியை வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணி கொண்டிருக்காங்க, அதாவது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுமாரி இந்த வார் இன் யுக்ரைன் வித் ரஷ்யா இருக்கு இல்லையா, அண்ட் ஆன்டிசிபேட்டட் யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இந்த ரைஸ், இது எல்லாமே ஒரு சூத்தனிங் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஸோ மெயினாக வந்து இந்த பாயன்சி ஒன்லி பிகாஸ் ஆஃப் இந்த ருஷ்யா யுக்ரைனுடைய நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டிஸ்கஷன்ஸ். ஸோ அது என்ன சொல்கிறாங்கனாக்க, இது வந்து இமீடியட்டாக சால்வ் ஆகாது, அட் த சேம் டைம் ரொம்ப பெருசு லெவல்லையும் வெடிக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெண்டு விதமான கான்ட்ரா இன்புட்டை கொடுத்துட்ருக்காங்க. மக்களை பைத்தியமாக இருக்கிறாங்க கடைசியில் அல்டிமேட்லி. ஸோ அதனால் இதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுபோல் இன்றைக்கி வந்து ஹேங்ஸங் பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து பிக்கெஸ்ட் கெயின், கிட்டத்தட்ட ஒரு 9% வரலையும் ஏறி இருக்குன்னு சொல்லலாம். சைனாவும் அதேமாரி 4%, அதாவது சைனீஸ் டெக்னாலஜி இண்டெக்ஸும் ஒரு 4% வரலையும் ஏறி இருக்கு. ஸோ இது வந்து குறிப்பிடத்தக்கது. மேலும் கோல்டு பார்த்தோன்னாக்கா 4வது நாளாக இறங்கி 84 புள்ளிகள் இறங்கி 51,480. வெள்ளி 354 ரூபாய் இறங்கி 67,971. வெள்ளி 20 ரூபாய் இறங்கி 7,357 மணியமாகி கொண்டிருக்கிறது. மெயினாக வந்து ஈல்டு ஆன் யூஎஸ் ட்ரெஷரி பார்த்தோம்னாக்கா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் அது வந்து குளோபல் மார்க்கெட்டில், அதாவது அப்பார்ட் ஃப்ரம் யூஎஸ் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். அதுபோல் சைனாவுடைய சப்ளை செயின் வந்து டிஸ்டர்ப்ஷன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இம்பேக்டும் இருக்குது. சைனா வந்து சொன்னது போல் பிளட்ஜ் டு கீப், என்னென்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டேபிள், அதுக்கு உண்டான வழிமுறைகளை நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி ரஷ்யாவை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க ஒரு 150 பில்லியன் வரலையும் இப்போ அவங்களுடைய எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ் மேக் பண்ண வேண்டிய பணங்கள் டிஃபால்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து அதுவும் தெரிஞ்சிருக்கு. அதாவது பலவிதமான கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் நெருக்கடிகள் வந்து உலகளாவிலே இருந்து கொண்டு இருக்குன்னுலாம். ஸோ அதேமாதிரி ஆயில் பார்த்தோன்னா இன்றைக்கி $2 ஏறி $102 பர் பேரலாக முடிவடைந்துள்ளது. பேப்பர் ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த பேப்பருடைய ரா மெட்டீரியல் காஸ்ட் ப்ரைஸ் ஆனாலும் பேப்பர் ஸ்டாக்ஸ் ஏறி இருக்கிறது. என்னென்னாக்க மெயினாக வந்து அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து பெட்டராக இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பில். அதுபோல் சைனாவில் வந்து இண்டஸ்ட்ரியல் மெட்டல்லாம் வந்து இறங்கியிருக்கு, மெயினாக வந்து பிகாஸ் ஆஃப் திஸ் கோவிட் சர்ஜ். அங்கே வந்து கோவிட் வந்து ஒரு பலத்த லெவலில் வந்து பார்த்தோம்னாக்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதுன்னு சொல்லலாம். அதுபோல் ஆட்டோமொபைலில் வந்து இந்தியாவில் வந்து பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் 75 கம்பெனிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதன் மூலியமாக கிட்டத்தட்ட 74,199 கோடி ரூபாய் வரலையும் பேங்க் வந்து டிஸ்போஸ் பண்ணும் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதுபோல் இன்றைய தினம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன வெளியிட்டு இருக்காங்கனாக்க, எக்கானமி வந்து ப்ரிப்பேர்ட் ஃபார் அன் எக்ஸ்டர்னல் ஷாக், வெளியிலேருந்து வரக்கூடிய ஷாக்கெல்லாம் தாங்கிக் கொள்கிற அளவுக்கு நம்ம எக்கானமி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமிதத்தோடு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அதுமாரி இன்றைய தினம் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க, கிரிப்டோ கரன்சி வந்து இப்போ இமீடியட்டாக லான்ச் இல்லை
அப்படிங்கிறத வந்து ரொம்பவும் திட்டவட்டமாக வந்திருக்கிறது. இதுவும் குறிப்பிடத்தக்கது. பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எஸ்கார்ட்ஸ் அண்ட் ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், இது மூன்றிலையும் நடந்துள்ளது. மேலும் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க ஒரு கண்டினியூட் இட்ஸ் அப் மூவ் கடைசி வரலையும் இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த டவுன் கேப் ஆஃப் 17027 அதுதான் வந்து ஷார்ட்டாக இப்போ முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்க்கும் பொழுது ஒரு ஒரு பாசிட்டிவ் மூவ், ரொம்ப ஷார்ப் பாசிட்டிவ் மூவ்னே சொல்லலாம். லோவர் தேன் த நார்மல் வால்யூம் அதுதான் இங்கே கண்டுபிடிக்கணும். அதனால் என்னென்னா லோ லெவல் ஆஃப் செல்லிங் ஆக்டிவிட்டி வந்து ஃப்ரம் எஃபிஐ இருக்கு, ஹையர் லெவலில் இல்லை. ஸோ அதனால் நிஃப்டி நவ் இந்த லெவல்லேருந்து பார்த்தோன்னா அப் மூவ் ஃபேஸ் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும் பொழுது 17027 17092 அது வந்து பார்க்க வேண்டும். அதுபோல் அந்த அப்சைடில் டவுன் சைடு பார்த்தோன்னா 16787 16888 அப்படிங்கிற 16888 பேண்ட் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். இன்றைய இரவு 11:30 ஃபெட்டினுடைய ரிசல்ட்ஸ் அண்ட் ரிப்போர்ட் இருக்குது, அதற்கு தகுந்தால் போல்தான் மார்க்கெட்டினுடைய ஆக்ஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடும். ஸோ ஹாப்பி ட்ரேடிங்.